அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்களோடு. தமிழ் இளையோர் மக்கள் இயக்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட கிளை நடாத்தும் இணையவழி பேச்சு போட்டி நான் விரும்பும் தமிழ் பெரியார். நான் உங்கள் முன்னில் பேசத்து கொண்ட விடயம் என்னவென்றால், தமிழ் பெரியார் ஆறுமுக நாவலர். நாவலர் என்று கூறியவுடன் ஆறுமுக நாவலரே மனக்கண்ணில் கொண்டு வரும் அத்துணை சிறப்பு வாய்ந்த நாவலர். 1822 மார்கழி மாதம் 18 திகதி நல்லூரில் பிறந்தார். கந்தப்பிள்ளை சிவகாமி தம்பதியினருக்கு பிறந்த 11வது பிள்ளைகளில் கடைக்குட்டி பிள்ளையாக பிறந்தார். பிறந்த இவருக்கு ஆறுமுகம் என பெயரிட்டு அன்பாக வளர்த்து வந்தனர். மேலதிய கலாசாரம் நமது கலாசாரத்தில் ஊடுருவிய காலம் நாவலர் பிறந்தார். ஒல்லாந்த போத்துக்கேய ஆங்கிலேய என வல்லரசுகளின் கோல் சமயம் மொழி நாகரீகம் பழக்க வழக்கம் எல்லாவற்றையும் திணித்து வந்த காலம் நாவலில் தோன்றி நம் மக்களிடையே விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி மறுமலர்ச்சியை தோற்றுவிக்க முயன்றார். தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் ஆகிய மும்மொழிகளும் புலமை விளங்கிய நாவலர் தமிழில் தமக்கு தமிழ் பண்டிதராக்கி பைபிளை மொழிபெயர்த்து தரும்படி கேட்டுக்கொண்டார். சைவத்தையும் தமிழையும் தன் வாழ்நாளுக்காக அர்ப்பணிக்க எண்ணினார் நாவலர். சைவ உலகை நல்வழிப்படுத்தல் மிக சிரமமான ஒரு பணியாகும். ஆனால் நாவலர் ஆன்மீக பலத்தினால் சைவத்தையும் தமிழையும் வளர்த்தார். அச்சு ஊடக வசதி இல்லாத காரணத்தால் அச்சு இயந்திரமாகவும் தொடர்ந்து சென்னைக்கு சென்றார். அங்கு நாவலரின் பணியை கேள்விப்பட்ட திருவாவடுதுறை நாவலர் என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்து ஓர் அச்சு இயந்திரத்தை பதித்தார். யாழ்ப்பாணத்திலும் ஓர் அச்சு கூடத்தை நிறுவி பல நூல்களை எழுதி பதிப்பித்தார். 57 ஆண்டுகள் வாழ்ந்த நாவலர் 59 நூல்களை எழுதி பதிப்பித்து வெளியிட்டார். கடைசியாக 1879 ஆண்டு ஆடி மாதம் சுந்தரமூர்த்தி நாயனார் குருபூசை தினத்தில் நாவலர் பிரசங்கம் செய்தார். அங்கு அவர் எடுத்துக்கொண்ட பொருள் பொன்னும் மெய்பொருளும் தருபாணி என்ற தேவாரம் ஆகும். அந்த பிரசங்கத்தை கேட்டு கண்ணீர் விடாதவர் எவரும் இல்லை. 1879 ஆண்டு கார்த்திகை மாதம் 29 திகதி நாவலர் சிவபாதம் அடைந்தார். வணக்கம்.